நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த எக்ஸல் சூப்பரு பேக் வீல் கலத்தி மாட்டுறது எப்படின்ட்டு பார்ப்போம். கலத்திட்டேன், இந்த மாட்டுறது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பக்கம் நம்ம வீலில் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரப்பர் வந்து இந்த செயின் ப்ராக்கெட்டு இந்த இதில் வந்து கரெக்டாக சேரணும். இந்த காடி நம்ம வண்டி கொஞ்சம் ஒசரமான இடத்துல நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா வீலு உங்கள் கலத்தி மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரேக் ஷூவை பிரேக் அப்பா உள்ள மாட்டிக்கணும். இது கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் மாட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருந்த மாதிரி இருக்கும். இது வண்டி கொஞ்சம் சாண்டுக்கு மேடான இடத்துல சாண்டு போட்டிங்கன்னா இந்த வீலு அப்போ வந்து ஈஸியாக கலத்தி ஈஸியாக மாட்டுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாகவே நம்ம பிரேக்கையும் ரெண்டு முறை லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா இது களத்தச்செல்லாம் இப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மாட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்படி இந்த பக்கம் இப்போ நம்ம இந்த பிரேக் அப்போ மாட்டிட்டு இந்த இந்த காடி இருக்குல்ல, அந்த காடி நம்ம கரெக்டாக இந்த புஸுக்கு நேரே சேர்ற மாதிரி இருக்கும். சேர்ற மாதிரி வச்சு நீங்கள் கரெக்டாக அந்த காடி உள்ளே இப்படி ஷேக் பண்ணி உள்ளே தள்ளினீங்கன்னா உள்ளே போயிடும். அவ்வளோதான். இப்போ இடையில ஏதாவது ஒரு வண்டி இடையில அவங்க வண்டி பஞ்சர் ஆகிட்டு ஒரு ஏதாவது ஒரு ஸ்பேனர் ரெண்டு ஸ்பேனர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஒரு 16-17 ஒரு ஸ்க்ரூ ஏறும் ஒரு கட்டிங் பிளேட். இந்த மூணு இருந்தால் நீங்கள் கலத்திட்டு வந்துடலாம். வீலை கலத்து வண்டியை மட்டும் ஏதாவது கொஞ்சம் மேடான பகுதியில் ஸ்டாண்டு போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வண்டி வீலை கலத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய இல்லை. இப்போ இந்த வீலை மாட்டிட்டோம். மாட்டிட்டு இந்த இந்த புஷ்ஷை வந்து இந்த பக்கம் பிரேக் ஷூ இருக்கிற பக்கம் இந்த புஷ்ஷை போடணும். இந்த புஷ்ஷுக்கு இருக்கும் இந்த புஷ்ஷை அந்த இடையில இந்த இடையில வச்சுட்டு நீங்கள் இந்த பக்கம் ஆக்சில் தட்டணும். தட்டினீங்கன்னா இப்போ இந்த அடுத்தப்போ இந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அதுக்கப்புறம் மாட்டணும். இப்போ வீல் டைட் பண்ணியாச்சு. அடுத்தப்ப நம்ம பிரேக் லூஸ் பண்ணிட்டுருக்கோம்ல, மறக்காமல் அதை கண்டிப்பாக டைட் பண்ணிடணும். இப்போ ஸ்க்ரூவேர் வச்சுருந்தீங்கன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த இந்த காடிக்குள்ளே ஸ்க்ரூவேர் விட்டு கீழே சோறு சுற்றி சுற்றி ஒரு அமுக்கம்னா பிரேக்கு சப்புன்னு டைட் ஆகிக்கணும். அப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டு நம்ம தேவைக்கு பிரேக் டைட் பண்ணி விட்டுறணும். பிரேக் ஓவர் டைட் ஆகிட்டு இத்திர மாதிரி பண்ணிவிடுங்க. சரி, அவ்வளோதான். அதப்போ அந்த இதை மாட்டி விட்ற வேண்டியதான். வீல கழுத்தி வீல கழுத்தி மாட்டுற வேலை அவ்வளோதான். மெயினாக நம்ம வந்து என்னென்ன பொருள் கழுத்துறோமோ அதை ஞாபகமாக அந்தந்த இடத்துல கரெக்டாக மாட்டி விட்டுறணும். மாட்டி விட்டு கடைசியில் ஒரு செக்கப் பண்ணிடுங்க, இதெல்லாம் மாட்டியிருக்கோம் மாட்டலன்ட்டு. இப்போ நம்ம அந்த வண்டியில் எக்ஸல் வீலை எப்படி மாட்டுறதுங்கிற இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்தப்போ வேறு வீடியோ போடுறோம். நன்றி, வணக்கம்.